தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நல்லதோ கெட்டதோ லைஃப்பில் அவங்கவுங்க செஞ்சுக்கிறது தான் எல்லாமே. சமீபத்தில் என்கிட்ட பேசின ஒரு சப்ஸ்கிரைபர், அவருக்கு நடந்த ஒரு சுச்சுவேஷன், இது அவருக்கு மட்டும் பொருந்துகிற மாதிரி எனக்கு தெரியல, எல்லாருக்குமே பொருந்தும். நான் உட்பட நம்ம எல்லாருமே இந்த சுச்சுவேஷனை கடந்து ஏதோ ஒரு டைமில் வந்திருப்போம். ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். டிவி ஆட்ஸில் ஆரம்பித்து யூடியூப்பில் பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச யூடியூபர் செய்கிறத நம்மளும் வந்து செஞ்சால் என்ன, எனக்கும் வந்து அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு பைக் வாங்குறதுக்கு ஆசையாக இருக்குது, ஒரு கேமரா வாங்குகிறேன், நானும் வ்ளாக் பண்ணுறேன், இது மாதிரி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்குள்ளே வந்துடுது. ஸோ அதை நம்ம வந்து அப்படியே நம்மளும் ரெப்ளிகேட் பண்ணோன்னு ட்ரை பண்ணுறோம். ப்ராப்ளம் என்னென்னா, ஒருத்தர் வந்து யூடியூப்பில் ஒரு விஷயம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸே ஒரு செலிபிரிட்டி கூட வந்து ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அவங்களோட இன்கம் லெவல் வேறையாக இருக்கும், அதை பார்க்கக்கூடிய நம்மளுக்கு அது மாதிரியான இன்கம் லெவல் இருக்காது, அவங்களுடைய என்விரான்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கிறது முதல்ல தப்பான ஒரு விஷயம். இது நம்ம யோசிக்காததுனால தான் ஒரு பிக் டிக்கெட் பர்ச்சேஸ்லாம் நம்ம வந்து டக்குன்னு போய் வாங்கிடுவோம். ஒரு வீடு, ஒரு ரியல் எஸ்டேட்டோ, ஒரு காரு, பைக்கு, ஏதோ ஒரு ஃபாரின் டூர் போகிறது, ஏதோ ஒரு பெரிய செலவு இப்படி தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் எசென்ஷியலாக நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கவே மாட்டோம். அது ஏன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்காது, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் பெருசாக அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ சொல்ல போகிறது எனக்குமே ரொம்ப பொருந்தும். ஹியூமன்ஸ் இன் ஜென்ரல் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தேர் இன்னபிலிட்டி டு சிட் ஐடில், சும்மா உட்கார முடியாததோடைய விளைவு தான் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம். குறிப்பாக வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி தான். ஒரு குரங்குக்கிட்ட வாழைப்பழத்தை கொடுத்துட்டு சாப்பிடாமல் இருன்னா குரங்கு எங்கேயாவது கேட்குமா? மனிதர்களும் அதே மாதிரி தான், பணத்தை கொடுத்துட்டு செலவு பண்ணாமல் இரு அப்படின்னா செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மணி. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதியாகவே இருக்காது. எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் வந்து வாங்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணிவிடுவோம். அதோடு மட்டும் நிற்காமல், நான் ஏன் தெரியுமா இந்த ப்ராடக்டை வாங்கினேன், நான் ஏன் தெரியுமா இந்த ஊர் சுற்றி பார்க்க போனேன், எனக்கு அவ்வளோ அனுபவம் வந்துச்சு தெரியுமா, நான் வந்து அவங்களுடைய கல்ச்சர்லாம் போய் பார்த்தேன் தெரியுமா, ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளே கொடுத்துப்போம். சீரியஸாக என் லைஃப்பில் நடந்திருக்கு, நான் இந்த தப்பை ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், நம்மக்கிட்ட ஒரு பணம் சேர்த்து வச்சுருக்கிறோம், இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு தெரியும், அவ்வளோ எஃபர்ட் போயிருக்கோம் அதுக்கு பின்னாடி. ஆனால் ரொம்ப நாளாகவே நான் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்றதுனால போயிட்டு நம்ம இந்த கார் வாங்கிடலாமே, போயிட்டு இந்த பைக் வாங்கிடலாமே, இந்த கேமரா டெஃபினட்டாக வாங்கிடலாமே, இந்த டூர் கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு அந்த பணத்தை வந்து டக்குன்னு காலி பண்ணிவிடுவோம். ஒரு நம்மளால் வந்து அதை பார்த்துக்கிட்டு ஒரு 5 மாதம் ஒரு 6 மாதம் கூட அது பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா இருக்கவே விட மாட்டோம், அதுக்குள்ளே அதை காலி பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எங்கே வரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நண்பர் என்கிட்ட பேசினவர் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கிறாரு. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு சொன்னார், 17,000 ரூபாய் தான் மாத சம்பளமாக அவர் வந்து மெட்ராஸில் வாங்கிட்டுருக்கிறாரு. இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, 2.3 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் கார்த்திக், இது வந்து சரியாக தப்பா அப்படின்னு என்னை கேட்டார். ஆப்வியஸ்லி நான் வந்து இது தப்பு அப்படின்னு சொன்னேன். அவருடைய சிடிசி வந்து 2.3 லேக்ஸ் தான் ஆக்சுவலி, டேக் ஹோம் சேலரி அதோட ஸ்லைட்லி லோவராக இருக்குது. 2.3 லட்சம் ரூபாய் சிடிசி, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக போயிட்டு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு இருக்கிற லாஜிக் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து பைக் இல்லை, இப்போ கூட நாங்கள் வாங்கலைனா அப்புறம் எப்போ வாங்குறது, நான் வந்து ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ப்ரெஷரையும் அவர் வந்து ஒரு பாயிண்ட்டாக சொன்னார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் இது மாதிரி நான் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து டெலிவரி இன் வீக் வந்துடும் அப்படின்னு வேறு சொல்லி வச்சுட்டேன், இதுக்கு மேலே போயிட்டு நான் அந்த பைக்கை வாங்காமல் இருந்தால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவர் கேட்டார். நான் வந்து அவர்கிட்ட ஒரு திரும்ப ஒரு கவுண்டர் க்வெஸ்சன் கேட்டேன், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறீங்கல்ல இப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் வந்து வட்டி இல்லாமல் அந்த 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம், இல்லை எத்தனை பேர் முதல்ல அந்த 10,000 கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, அந்தளவுக்கு யாரும் வந்து கொடுக்குற நிலமையில கிடையாது, பேசுகிறவங்க பேசுவாங்க ஆனால் வந்து சப்போர்ட்டோ இல்லை வந்து பணம் அப்படின்னு கேட்டால் யாருமே வந்து முன் வரமாட்டாங்க, இது ஹார்ட் ரியாலிட்டி. 1 வருஷத்துடைய வருமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொருள் வாங்குறது இங்கே வந்து லோ இன்கம்ல இருக்கிறவங்க நிறையா பேர் செய்கிறாங்க, ஹையர் இன்கம்ல இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கார் வாங்குவாங்க. இவருடைய இன்கம்க்கு ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இதை விட ஸ்லைட்லி ஹையர் சேலரி இருக்கிற ஆட்களாக இருந்தால் ஒரு 12-15 லேக் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 10-12 லட்சம் ரூபாய் கார் வாங்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துடைய வருமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கார் வாங்கிடுவாங்க. அந்த நண்பர்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் பேசினேன். நீங்கள் வந்து இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோவிட் வந்து திரும்ப சர்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்
இன்கேஸ் வந்து அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மோசமாகிட்டு இன்னொரு லாக்டவுனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் கூப்பிடுவாங்களா திரும்ப ஒர்க்குக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இன்னொரு 1 இயருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஏன் நீங்கள் வந்து இந்த பைக் வாங்கணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை அவர். சரி, இது ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு கோவிடில் ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு, போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு கார்ப்பரேட்டில் கொடுத்த மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு. அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் வந்து இல்லை அப்படின்றதையும் அவர் சொன்னார். அப்போ ப்ரையாரிட்டி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும், அது இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இதெல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு எனக்கு ஒரு பைக் வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை வந்து கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு பைக் வாங்குறேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு புரியல. நான் இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் வந்து வேணும்னா செகண்ட் ஹேண்ட் கூட நீங்கள் போய் ஒரு பைக் வாங்கிக்கோங்க. ஏன் வந்து ஃபுல் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போகிறீங்க? இந்த பணத்தை திரும்ப நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியும்ல அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு வந்து இதை வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றலாம் சொல்லிட்டு இருந்தார். இது இல்லாத அசட்ஸ்னு பார்த்தா அவர்கிட்ட பெருசாக கிடையாது. இவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க, கல்யாணத்துக்குன்னு ஒரு செலவாகும், அதுக்கு வந்து பணம் சேர்த்து வச்சுருக்கிறாரான்னு தெரியல, இன்கேஸ் ஆஃப் என் எமர்ஜென்சி அதுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறாரா அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயமும் நண்பர் சொன்னார், எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாவது நான் ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதா சொன்னார். எல்லாருமே போயிட்டு ஒரு காரு ஒரு பைக்கு நல்லா ஊர் சுற்றி பார்க்கணும், இன்றைக்கி இருக்கிற டாப் லிஸ்ட்டில் எல்லாருக்குமே அதுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட சொன்னேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு லிட்ரலாக வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அவர் நினச்சார்னா இன்றைக்கி போய்ட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கான பைக்கை வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் அவர் வந்து அதை பண்ணாமல் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு சீப்பரான ஒரு பைக்கு போய் வாங்கிட்டு வந்தார். அவருக்கு பிடிச்ச பைக் தான், பட் ஆனால் வந்து செகண்ட் ஹேண்டில் போய் வாங்கிட்டு வந்தார். அதெல்லாம் தானே நம்ம பார்த்து கற்றுக்கணும். நம்ம ஏன் வந்து போயிட்டு ஒரு புது பைக் வாங்கணும்? இன்கம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுது. நம்மள நிறைய பேர் இப்படி தான், ஒரு பணம் லெட்ஸே வந்து ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா உருவாக்குறதுக்கு எத்தனை மாதம் எத்தனை வருஷம் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு மாதம் கூட அதை நம்மளால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. போயிட்டு ஒரு கேமரா வாங்கிடுறேன், ஃபோன் வாங்கிடுறேன், ஊர் சுற்றி பார்த்துடலாம், காரு பைக்கு எதுலையாவது ஒன்று போய் வந்து கமிட் ஆகிக்கிறது, அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அதில் 10th அமௌண்ட்டுக்கு போய் லோன் வேறு வாங்கிட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அதாவது குவரிஸ் இருந்ததுன்னா meetkarthik@protonmail.com இமெயில் அனுப்புங்க. ஃபோன் நம்பர் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.